ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் மாதம் 15,000 முதல் 50,000 வரைக்கும் சம்பாதிக்கணுமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அதில் வர கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், என் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமாரின் சபதம் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ அப்போமெல்லாம் அவளே மியூசிக் பண்ணி டைரக்ஷன் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாருன்னு சொல்லலாம். இந்த மூவி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை பரம்பரையாக நெசவு தொழில் செஞ்சுக்கிட்டு வர அவரோட தாகை தான். அதுக்கடுத்து ஒரு காலகட்டத்தில் எந்த தொழிலே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கைவிட்டுவாரு. அதுக்கடுத்து நகர்றது தான் அவரோட பேரன் வந்து இந்த நெசவு தொழிலை தொடங்குறாரா இல்லையா, அதுக்கடுத்து என்னென்ன நடக்குது அவரோட வாய்க்கில், அதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரின்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட பேரன் வந்து சென்னைக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கே போக சொல்ல அங்கே விஜய் பார்வதி இவங்களாம் இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஹீரோயினியாக நடிச்சிருக்கவங்க கூட இருப்பாங்க, இல்லை மாதிரி அவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஸ்ருதி அப்படின்னு ஒரு கேரக்டரில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அங்கேயும் பாட்டு வரும். ஏன்னா இதில் வந்து மியூசிக்கு ஒரு பெரிய ஹைலைட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நெசவு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கு, பரம்பரை பரம்பரையாக நெசவு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு காலகட்டத்தில் இந்த தொழிலே வேணாம் அப்படின்னு தான் போயிடுவாங்க. அதை பற்றி பேசுகிற ஒரு கதைக்காலமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட கதைக்காலம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கதைக்காலம் தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து கதிர் அவரோட காமெடி வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தமிழா அவர் கூடியே இருப்பார் கதிர். இதில் ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபைட் சீன்ஸ் வரும், சாங்கும் வரும், ஒரு நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க படத்தோட பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 2 hours 18 minutes இந்த படத்தோட ரன் டைம் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிவகுமாரின் சபதம். ஏன்னா இது ஒரு சபதத்துக்காக தான் இந்த படத்தை ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ ஆகுனா எல்லாரும் சபதம் சபதம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோவோட பேர் வந்து சிவகுமார் அப்படின்னு வச்சுட்டாங்க. இது வந்து அவர் தாத்தாவும் சபதம்னு சொல்லுவார், இவரும் சபதம்னு சொல்லுவார். அதனாலேயே என்னவோ இந்த படம் சிவகுமாரின் சபதம் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ தமிழ் அவரே டைரக்ஷன் படி ஸ்க்ரீன் ப்ளே மியூசிக் எல்லாத்தையும் அவரே பாட்டுவார். இவரோட படசின் பை மட்டும் இவங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து இப்போ தமிழாக்கு 2 படம் சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அன்பறிவு அந்த படமும் இந்த படமும் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து நம்ம வேர்ல்டு வேணால் பார்த்தீங்கன்னா கோபி பேசணும், அவங்க தான் இந்த படத்துக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படம் வந்து நல்லா தான் வந்திருக்கு. பிளான் ஸ்டார் ராகுல் அவங்களாம் நடிச்சிருக்காங்க, முருகன் அப்படின்னு ஒரு கேரக்டரில். இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகணும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து அதிகமாக மியூசிக்லாம் இருக்குது, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்துக்கும். ஏன்னா சிவகுமார் பொண்டாட்டி அது வந்து கட்டப்பாக்கு ஒரு பாகுபலி அந்த 2 பாட்டு தவிர மிச்சம் அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன்னா அது இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி வீண் செலவு தான் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒன் டைமாக பார்க்கலாம். அவரோட இப்போ தமிழ் அவரோட முடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கும், அது காமெடி சொல்லவே தேவை, இது வேறு லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க காமெடியில். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு காலத்தில் சந்திக்கிட்டு ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.